இந்த காலை வேளையிலும் இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வாக்குத்த வார்த்தைகளுக்காக நான் கத்திரை தோத்திருக்கிறேன் ஆமேன் என்னோடு கூட இரேமியா பதினேழாம் அதிகாரம் த ப்ராஃபிட்டி புக் ஆஃப் ஜெர்மியா செவன்டீன் சாப்டர் செவன் அண்ட் எயிட் இரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலில் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா இரேமியா பதினேழு ஏழு எட்டு வாசிப்போம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் நிலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தின் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் ஆமேன் ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த வார்த்தையை சேர்ந்து வாசிப்போம் முதல் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பிளஸ் அண்ட் ஹோப் ஆண்டவருடைய நல்ல நாமம் அகிமைப்படுவதாக இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வாக்கு தத்துக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சத்தமா சேர்ந்து சொல்லுங்க கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமே வாக்கு தத்துவம் என்பது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை அல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருகிறவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாக்கு வைத்திருக்கிறார் சத்தமா ராமன் சொல்லாமா ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையால் நிரப்பப்படுவோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்படுவது அவசியம் எத்தனை பேர் அதை உணர்ந்து ஆம் என்று சொல்கிறீர்கள் ஆமேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் கடந்த எட்டு மாதம் முழுவதும் கர்த்த நமக்கு செய்த நன்மைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால் நம்மால் சும்மா இருக்கவே முடியாது ஆமேன் அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து அவரை துதிப்போமானால் பதினாயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது ஆமேன் ஒரு பக்தன் இப்படி சொல்றாரு பதினாயிரம் போதாதுன்றார் எத்தனை நாவு பதினாயிர பத்தாயிரம் நாகு இருந்தால் கூட போதாது அப்படின்றார் ஆமீன் சொல்லலாமா பத்தாயிரம் அல்ல பூமியில் இருக்கிற எல்லா முழங்கால்கள் முடங்கும்படி எல்லா நாவுகள் ஆமீன் பூமியில் இருக்கிற சுமார் எழுநூறு கோடிக்கு மேலே இருக்கிற எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணும்படி மேலான நாமத்தை பெற்றவர் இயேசு என்கிற அற்புதமான நாமம் நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாமே சி மைனர் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அதை சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டே இருக்கலாம் சொல்லுங்க ஏத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தராளமாய் நன்றி சொல்வே ஏத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நீனைத்து நீனைத்து நான் தோதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நீனைத்து நீனைத்து நான் தோதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே என் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்துக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே என் ஆண்டவரை போற்றுவே நாள்தோ ஆமேன் ஒவ்வொரு வாரமும் தேவ சன்னிதானத்துக்கு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் தேவ நாமத்தை துதிக்கிறோம் உயர்த்துக்கிறோம் காரணம் அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆமேன் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன் ஆமேன் ஆண்டவர் இப்படி நம்மை தெரிந்து கொண்டு வேறு பிரித்து நம்மை கொண்டு வந்து திருச்சபையிலே நாட்டி தம்முடைய நாமத்தை நம்மேல் அவர் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு பிரத்தியோக நோக்கம் என் பிள்ளைகள் என்று துதியை சொல்லி வருவார்கள் ஆமே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு நான் நன்கதிரை துதிக்கிறேன் கடந்த நாட்களிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து தேவனே இந்த புதிய மாதத்திலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று என்னுடைய உள்ள மங்களாய்க்க ஆரம்பித்தது ஆமேன் ஆமேன் சொல்லுங்க திங்கள் செவ்வாய்க்கிழமையே என்னுடைய உள்ள மங்களாய்க்க ஆரம்பிச்சிடும் தகப்பனே வருகிற ஞாயிறு உடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை கொடுக்க போகிறீர் என்று ஆமேன் வார்த்தை கிடைச்சாதான் நிம்மதி இருக்கும் இல்லைன்னா நிம்மதியே இருக்காது எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை கிடச்சிருச்சுன்னா அந்த ரேமா வேர்டு கிடைச்சிருச்சுன்னா உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஹலோயா ஒரு பெரிய சந்தோஷம் இந்த புதிய மாதத்திலே பிள்ளைகளுக்கு நீர் என்ன வாக்கு தத்துவத்தை வைத்திருக்கிறீர் என்று தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் உள்ளே வந்து விழுந்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைத்தது ஆமேன் நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் கர்த்தர் இந்த வார்த்தையை சபைக்கு கொடுக்கிறார் ஹலே லூயா மகிழ்ச்சியோடு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டோருடைய வார்த்தைகளுக்காக இயங்குகிறவர்களாக இருக்கணும் இறைமிய தீர்க்கதரிசி அப்படிதான் இறைமிய பதினைந்து பதினாறு கிடைத்த உடனே உட்கொண்டேன் ஆமே வசனம் கிடைக்காதா 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 வசனம் கிடைச்ச உடனே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியாது ஒரு சுவற்றில பல்லி மெதுமெதுவா மெது மெதுவா ஒரு கால் எடுத்து வச்சு அடுத்த கால் எடுத்து வச்சு நகந்து 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 அந்த சின்ன பூச்சிக்கிட்ட வந்து சத்தம் காட்டாம வந்து டக்குன்னு வாயை நீட்டி நாக்க நீட்டி எடுத்து டக்குன்னு சாப்பிடுற மாதிரி தான் உங்களுடைய வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன் ஆமேன் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய கரகோஷம் வந்திருக்கணும் ஆனா நம்ம கொஞ்சம் எப்பவுமே ஸ்லோ தான் பாத்துங்க ஆமேன் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க இப்ப எல்இடி பல்பெல்லாம் வந்துருச்சு ட்யூப் லைட் போயிடுச்சு உட்கொண்டேன் தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தைக்காக இயங்குகிறவர்களாக நாம் ஒவ்வொரு வினாடியும் இருக்க வேண்டும் ஆமேன் சொல்லலாமா தேவனுடைய வார்த்தைகளை நான் கிடைக்க பெற்ற பொழுது மனமகிழ்ச்சி அடைந்தேன் உள்ளத்தில் பலவிதமான அங்கலாய்ப்புகள் வேதனைகள் கேள்விக்குறிகள் விசுவாச குடும்பங்களில் காணப்படுகிற பலவிதமான தடைகள் இடர்பாடுகள் இவைகளை எல்லாம் நிமித்து நினைத்து உள்ளத்தில் ஒரு பெரிய கவலைகளும் வேதனைகளும் குழப்பங்களும் இருக்கிற பட்சத்தில் தேவ சமூகத்தில் ஒரு பக்கத்தில் அவைகளையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்து கொண்டிருக்கிற விண்ணப்பங்கள் இருக்க தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல் லோயா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கை ஆமேன் இந்த புதிய மதத்தில் அப்படியே கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆ கர்த்தரை தன் நம்பிக்கையாய்க் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ப்ளெசன்ட் இஸ் த மேன் த ட்ரஸ்ட் இன் த லோ அ மேன் ஆண்டவருடைய அற்புதமான கிருபை அனுக்கிரகம் தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பதாக கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதக்காரன் பொழுது நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் மனுஷரை நம்புவதை விட பிரபுக்களை நம்புவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் ஆமேன் மனுஷனை நம்புறதை விட பிரபுக்களை நம்புவதை விட கர்த்தர் பேரில் இருப்பது நலம் ஆமேன் சங்கீதக்காரன் சொல்கிறான் எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பது நலம் ஆமேன் நான் தேவனை அண்டி கொண்டிருப்பது நலம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆமேன் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த புதிய கர்த்தருடைய வாக்கு உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது நீங்கள் பாக்கியவான் ஆமேன் பக்கத்துல பார்த்து உற்சாகப்படுத்தி முறைச்சியில் சிரிச்சு சொல்லுங்க நீங்க பாக்கியவான் பாக்கியவதி ஆமேன் பக்கத்துல ஆளையில திரும்பி சொல்லுங்க ஆமேன் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல ஒருவரை ஒருவர் தாங்க நாம் சபை கூடி வருதையிலே வருகிறோம் மேன் நன்றி பொதுவா உலகத்தார் என்ன சொல்லுவாங்க நல்ல வீடு நல்ல வீடு நல்ல குடும்பம் நல்ல உணவு நல்ல ஆரோக்கியம் தேகம் இதெல்லாம் இருக்கிற மனுஷனை பார்த்து நான் சொல்லுவான் கொடுத்து வச்சவன் ஆமே எங்க கொடுத்து வச்சான் கொடுத்து வச்சவன் சீமான் யாருங்க சீமான் சீமாட்டி அப்படின்னு உலகத்தான் சொல்லுவோம் ஆனால் தேவன் வேத ஒழுங்கின்படி யார் கட்டமைக்கப்பட்டு எழும்புகிறார்களோ யார் தன்னுடைய பிள்ளைகளை கட்டமைத்து எழுப்புகிறார்களோ அவர்களை பார்த்து சொல்கிறது அவர்கள் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மனுஷர் பார்க்கிற பிரகாரம் தேவன் பார்ப்பதில்லை யார் ஒருவர் தேவ ஒழுங்கின்படி வேத ஒழுங்கின்படி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டமைக்கிறார்களோ தங்களுடைய பிள்ளைகளை கட்டமைத்து எழுப்புகிறார்களோ அவர்களை பார்த்துதான் வேதம் சொல்கிறது அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அதைத்தான் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் நாலாம் வசனத்திலே இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆமன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பரவாயில்ல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை பத்தி தான் சொல்லி சொல்றதுக்கு இல்ல பாத்துங்க ஆமேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னு முப்பது சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி ஆமேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவாள் அழகு வீண் சௌந்தர் வஞ்சனை உள்ளது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ யாருக்கு பயப்படுகிற ஸ்திரீ ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி கர்த்தருக்கு பயப்படுகிற சிறு பிள்ளைகள் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு எழுப்புகிறவர்களே அவருடைய பார்வைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள் ஒரு ஆமைன்னு சொல்லலாமா அப்படிப்பட்டவர்களை பரிசுத்த வேதம் ஒரு பச்ச பசேல் என்று பசுமையாய் இருக்கிற ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் ஆமேன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அப்படியே கண்ண மொழி தூங்கிட போறீங்க ஆமேன் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு பச்ச பசேல் என்று இருக்கிற ஒரு மரம் ஆமேன் பரிசுத்த வேதத்தில் நீங்கள் பல இடங்களில் அதை பார்க்க முடியும் இந்த மரம் தேவனை நம்பி சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதன் எங்கெல்லாம் இருக்கிறனோ அங்கெல்லாம் மரத்திற்கு ஒப்பிட்டு கத்தர் பேசுகிறார் ஆமே சொல்லுங்க தம்முடைய உமிழ் நீரில துப்பி சேற்றை உண்டாக்கி ஒரு பார்வையற்ற ஒரு மனிதனுடைய கண்களிலே பூசி இப்ப என்னத்தை பார்க்கிற அப்படின்னு கேட்டா அவன் சொன்னா மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன் ஆமேன் சொல்லுங்க ஏண்டா மரம் மாறி நிற்கிற அப்படின்னு பல முறை மரத்தை அவ்வளோ டிகிரேட் பண்ணி சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குமான பாத்திரமான கர்த்தர் இந்த பசுமையான மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அவமேன் எரேமியா பதினேழு எட்டை அதைத்தான் நான் வாசித்தோம் அவன் தண்ணீர் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் ஒரு செழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கை மிக அவசியமாயிருக்கிறது ஆமேன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்புள்ள விசுவாச வாழ்க்கையை தந்தருவாராக எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க ஆம கர்த்தர் உங்களுக்கு செழிப்புள்ள விசுவாசமான வாழ்க்கையை தந்தருவாராக ஆம ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் தேவனை நம்பாமல் தேவனை சார்ந்து கொள்ளாமல் நான் விசுவாசி என்று சொல்லுகிறவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல தேவனை நம்புகிறவன் தான் விசுவாசி நமக்கு பேரை என்னதுங்க விசுவாசிக்கிறோம் என்பதை சொல்லுகிறோம் தேவனை நம்பாமல் ஒருவன் நான் விசுவாசின்னு சொன்னா அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல கிறிஸ்தவன் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து பூட்டப்பட்ட வீடு பூட்டினபடியே இருக்கையில் வீட்டுக்குள் தோன்றி உங்களுக்கு சமாதானம் சொன்னார் அவன் பயந்து நடுங்கி போயிருந்தவர்கள் ஆவி என்று கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் சாப்பிடத்துக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி அவங்களுக்கு தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தினார் போராத காலம் தோமாங்க இல்லை ஆமேன் அப்போ சீஷர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் ஏசுவை பார்த்தோம் இங்கே வந்தாரு நான் நம்ப மாட்டேன் நானே நம்பவே மாட்டேன் அவர் சிலுவையில் அவருடைய கையில் ரெண்டு ஆணி அந்த ஹோல்ஸில் என் விரலை விட்டு பார்க்கணும் விழாவில் ஒரு போர் சேவகன் ஈட்டியை கொண்டு வந்து குத்தின பொழுது ரத்தமும் நீரும் வெளியிட்டதே வெளிப்பட்டதே அந்த ஹோலில் என் கையை விட்டு பார்க்கணும் என்ன விபரீதாசை பாருங்களேன் அமேன் இயேசு அவர்கள் நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் தோமாவா பார் நீ விரும்பினபடியே என்னுடைய ஹோல் என்னுடைய கையில் இருக்கிற காயத்தில் கையை விரல விட்டுப்பார் என்னுடைய விழாவில் கையை விட்டுப்பார் என்று சொன்ன பொழுது நேர் முழங்கால் போட்டு சாஷ்டாங்கமாக மை லோட் அண்ட் மை காட் என் தேவனே என்று இயேசுவை பணிந்து கொண்டான் யோவான் இருபது இருபத்தொன்பது ஏசு அவனை பார்த்து சொன்னாரு நீ கண்டதனால விசுவாசிக்கிறாய் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லுங்க தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய் காணாததினாலே காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் அவனை அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆலோசனை சொன்னார் அவரை கொள்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சங்கீதம் ரெண்டு பனிரெண்டு அப்படிதான் சொல்கிறது அவரை ஆண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அவரை கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் குமாரன் கோபம் கொல்லாமலும் நீங்கள் வழியில் அறியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் இன்னும் கொச்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி அறியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே என் ராஜா சீக்கிரம் வரப்போகிறார் உயிர் தழுந்த மகிமையின் ராஜா அவர் சீக்கிரம் வரப்போகிறார் ஆமே சீக்கிரம் வரப்போகிற ராஜாதி ராஜாவை வரவழைக்கும்படி ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த நினைப்பு இருக்கணும் விசுவாசிகளுக்குள்ள நமக்குள்ள அந்த நினைப்பு ஆமேன் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் கர்த்தரை தன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் நான் சொன்னேன் கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு பச்சை பசேல் இருக்கிற மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுறார் மூணா ஒன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாம் வசனத்தை எடுத்துக் ஆனால் ஒன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாம் வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் அல்ல சங்கீதம் பாடல் ஆகவே ஒன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாம் வசனம் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் கனிகளை தந்து இளையுதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமேன் அதே சேம் டிட்டோ மீனிங் தான் எரேமிய பதினேழு எட்டு அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் ஆமேன் ஏசு கிறிஸ்துவை முற்ற நம்புவோமானால் செழிப்புள்ள விசுவாச வாழ்க்கையை தேவன் சத்தமா செழிப்புள்ள வாழ்க்கையை தருவார் நான் செழிப்பின் உபதேசத்தை சொல்கிறேன் நினைக்காதீர்கள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்புள்ளவர்களா மாறிட்டீங்கன்னா எம்மைக்குரியதெல்லாம் உங்களை தேடினு வரும் ஆமேன் ஆமாவா இல்லையா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நன்மையும் கிருமையும் நீங்க தொடர வேண்டிய அவசியம் இல்லை நாம் கிறிஸ்துவை முற்றிலும் நம்புவோமானால் செழிப்புள்ள விசுவாச வாழ்க்கையை தேவன் வேரூன்றி வளர்வதற்கு கிருபை செய்வார் ஆமேன் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பச்சை பசேல் இருக்கிற அடர்ந்த இளையுள்ள வேர்களோடு உடைய மரத்தை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க இன்னைக்கு மரத்தை பிரசங்கம் பண்ணாங்க ஆமேன் ரைட் மரத்திலே மூன்று முக்கியமான பகுதி ஒன்று ஒன்று அதனுடைய வேர்கள் ஆமேன் அது பறந்து விரிந்து கிடக்கிற வேர் ஹலூயா மரங்களின் வேர் என்பது உறுதியான வாழ்க்கையை காட்டுகிறது மரங்களின் வேர் எதை காட்டுகிறது உறுதியான வாழ்க்கை மரத்தினுடைய இரண்டாவது பகுதி பாருங்கள் பச்சபசேல் இலைகளை காட்டுகிறது இலைகள் ஆமேன் இலைகளின் பகுதி எதை காட்டுகிறது இலைகள் பச்சபசேர் இருக்கிற இலைகள் அந்த மரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதையும் அதனுடைய அழகையும் காட்டுகிறது காட்டுகிறதா இல்லையா ஆமேன் ஒரு கிரீனிஷ் பிளேஸ் பார்க்குறீங்க பச்சை பசேன்ற இடத்த கண் கண்கொள்ளாத காட்சியா இருக்கும் ஆமாவா ஒரு கார்டனுக்குள்ள போறீங்க கார்டனுக்குள்ள போறவங்க யாரும் ரசிக்காத ஆட்களே இருக்க முடியாது ஆமாவா இல்லையா உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போறீங்க கொடைக்கானலுக்கு போகிறோம் அதுல ஃப்ளவர்ஸ் கார்டனுக்கு போகிறோம் போயிட்டு அதுல மகிழ்ச்சி அடையாத ஒரு ஆளும் இருக்க முடியாது அப்படி மகிழ்ச்சி அடையலைன்னா அவன் மனுஷனே கிடையாது அவமேன் ஆமாவா அந்த பூக்களை பார்க்கும்பொழுது இலைகளை பார்க்கும் பொழுது பச்சை பசேல் என்று பார்க்கும் பொழுது அழகு கொல்லை கொள்கிறது அது ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் அடையாளமாக இருக்க பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருகிறது ஆக மரத்தினுடைய பச்சை பசேல் என்று இருக்கிற தோற்றம் அது உற்சாகத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது என்ன வாழ்க்கை உற்சாகத்தின் வாழ்க்கை மூன்றாவது மரத்திலே காணப்படுகிற கனிகள் ஒரு மரம் கனிகள் நிறைந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பார்ப்பதற்கு அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க கனிகள் நிறைந்த மரத்தை பார்க்கும் போது பரிசை சாப்பிட்டுக்கலாமான் இருக்கும் அதனாலதான் ஏவாள் பரிசு சாப்பிட்டுக்கிறா ஆமேன் சாப்பிட்டது மட்டுமல்ல தான் கேட்டதுமில்ல தானு கூட இருக்கிற ஆலயம் கேட்டு விட்டச்சு ஆமேன் கனிகள் நிறைந்த வாழ்க்கை எதை காட்டுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரம் என்றால் கனிகள் அதுதான் அடையாளம் என்றால் விசுவாசி என்றால் ஒரு விசுவாசிக்குள்ள உணர்வுள்ள வாழ்க்கை அதுதான் அடையாளம் ஆமேன் சொல்லலாமா அது உணர்வுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உன்னத வாழ்க்கை சத்தமா சொல்லுங்க என்ன வாழ்க்கை எளிதில் நீங்க ஞாபகம் வைக்கணுன்றதுக்காக இந்த வரிசையில் அடிக்க வச்சிருக்கிறேன் உறுதியான வாழ்க்கை லைஃப் நம்பர் உற்சாகமான வாழ்க்கை ஆமீன் உற்சாகம் அழகும் இரண்டையில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் கர்த்தரை சார்ந்த ஒரு மனுஷனை பரிசுத்த வேதம் ஆண்டவர் பச்சை பசேல் இருந்திருக்கிற மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் ஆமேன் ஆக விசுவாசிகள் தங்களுடைய வேர்களை தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர்கள் நாட்டப்பட்ட மரத்திற்கு ஒ பார்க்கிறார் ஒரு மரத்தினுடைய உறுதி அதனுடைய அதனுடைய தோற்றத்தை பொறுத்தல்ல வேர்களின் பெருக்கத்தை வைத்துதான் கணக்கிடப்படுகிறது உண்மையா இல்லையா ஒரு மரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எதை வச்சு காக்க முடியும் அதனுடைய வேர் பற்றி பரவி சுற்றிலும் படந்திருக்கிற வேர்கள் தான் அந்த மரம் எவ்வளவு உறுதியா இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஆமேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே வேர் கொண்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியம் இந்த வசனத்தை பாருங்கள் தன் வேர்களை கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதாய் இருக்கிற மரம் கால்வாய் ஓரம் என்ன ஓரம் கால்வாய் என்பது நதிகளினுடைய சிறிய கிளை பகுதியை குறிக்கக்கூடிய வார்த்தை ஒரு பெரிய நதியினுடைய பகுதியை குறிக்கக்கூடிய வார்த்தை கால்வாய் ஆமேன் நதி ஓரத்தில் வளர்கிற மரத்தினுடைய வேர்கள் அதிலே ஊடுருவி பாய்ந்து பரவி இருக்கிற தன்மை உடையது ஆமேன் நதி என்பது பரிசுத்த ஆவியானோருடைய நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது சத்தமரங்களிலே சொல்லாமா இந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க பாப்போம் ஹலெ லூயா தேவ சமூகத்திலே இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய நதியாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்பதை விடக்கூடாது ஹலே லூயா கர்த்தர் நமக்குள்ளே நதியாய் அவர் பரவி பாய்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு நல்ல தேங்க்யூ அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவே அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் வரவிடுவே ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் ஏராள மரத்துக்கு தண்ணி எவ்வளவு அவசியமோ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தேவனுக்குள் வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு அவசியம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் வேறூன்றி வளர்வதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து பண்டிகை நாளிலே சப்தமாய் மகாசத்தமாய் ஒரு வார்த்தையை சொன்னார் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் ராமேன் தாம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்தாவியை குறித்து இப்படி சொன்னார் ராமேன் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் நதி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரத்திலிருந்து தேவ நமக்கு தருகிற பாடம் என்ன தண்ணீர் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான மரத்தை போல இருப்பான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உறுதியான விசுவாச வாழ்க்கையை காட்டுகிறது ஆமேன் தன் வேர்களை தண்ணீர் நாட்டப்பட்ட மரம் தன் வேர்களை கால்வாயில் விடுகிறது அந்த வேர் எப்பவுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கும் தண்ணீர் நாட்டப்பட்ட மரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன ஆவியில் நிறைந்த வாழ்க்கை ஹலேலோயா ஆவியில் நிறைந்த வாழ்க்கை சத்தமா சொல்லுங்க ஆவியில் நிறைந்த வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை ஹலேலோயா ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் இருக்க வேண்டிய அனுபவங்களில் ஒன்று ஆவியில் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை தேவை ஹலேலோயா பரிசுத்த ஆவியில் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை ஆமேன் ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை ஒரு உறுதியான மரத்தினுடைய அடையாளம் அதனுடைய வேர் அதை போல ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைமையிலும் உறுதியாய் இருக்கிறேன் என்பதை எதன் அடிப்படையில் வைத்து கண்டுபிடிப்பது ஆவியில் நிரம்பு இருக்கிற வாழ்க்கை ஆமேன் பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற நிரம்பி இருக்கிற அனுபவம் அந்த வேர் எப்பவுமே தண்ணிக்குள்ள இருக்கிறது போல ஆவியில் நிரம்பி இருக்கிற அனுபவம் தேவை ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் இது இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா சும்மா குதிச்சு அந்நிய பாஷை பேசுறது அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னா ஆமேன் அப்படின்னா அந்த ஆவி ரொம்ப டேஞ்சரான ஆவி அல்ல இல்லையா சம்திங் டேஞ்சரஸ் ஸ்பிரிட் அது அந்த அபிஷேகன்றது ஒவ்வொரு நாளும் நமக்குள் அது அனல் கொண்டு எரிந்து கொண்டே இருக்கும் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க விசுவாசிகள் தினந்தோறும் ஒவ்வொரு வினாடியும் ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும் ஆவியில் நிரம்பி இருக்கிற அனுபவம் எபேசியர் ஐந்து பதினெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபேசியர் அஞ்சு பதினெட்டு என்ன சொல்கிறது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறிகொல்லாமல் ஆவியினால் நிறைந்து எதனாலே நிறைந்து பவுல் எதற்கு கம்பேர் பண்ணி பேசுகிறாரு பாருங்க துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான கொள்ளாமல் என்ன கொள்ளாமல் மதுபானம் மதுபானம் ஒருத்தனுக்குள்ள போயிடுச்சுன்னா அவன் அவனா இருக்க மாட்டான் ஆமேன் உண்மைதானா மதுபானம் ஒருத்தருக்குள்ள போயிடுச்சுன்னா இவன் தண்ணில இழந்து தான் எங்கே இருக்கிறேன் என்பதை இழந்து தான் எங்க தூங்குறேன்றதை தெரியாது தான் என்ன பேசுறேன்றதே தெரியாது அதனாலதான் சொன்னாங்க குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படியா அப்ப மதுபானம் ஒருவனுக்குள் நுழையும் பொழுது அவன் தன்னிலை இழந்து அந்த மதுபானத்தினால் நடத்தப்படுகிறது போல அவன் ஒரு பாஸ்டர் மாடியில் வீட்டில் இருந்து பார்த்துட்டே இருந்தாராம் வீட்டுக்கு சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் ஒரு குடிக்காரன் குடிச்சிட்டு காலையில் பதினோரு மணிக்கு ரோட்டை அளந்துன்னு வந்தானா அப்படி இப்படின்னு வந்து சர்ச்சு வாசலில் இருக்கிற வேப்பமரத்தாண்டு வந்து நின்று டேய் தள்ளிப்போ குறுக்கில் நிற்கிற எப்போ பார் எனக்கு குறுக்கில் நிற்கிறதே உனக்கு வழக்கமாச்சு தள்ளி போ தள்ளிப்போ இவர் எட்டி பார்த்தானா யாரோ தள்ளிப்போ தள்ளி போகிறாங்களா யாருன்னு பார்த்தா ஒரு குடிகாரன் மரத்துக்கிட்டேருந்து வந்து இருக்கிறான் ஆமே தளி போ தள்ளி போன்னு சொல்கிறேன்ல போக மாட்டியா நானே போகிறேன் போண்டு போயிட்டான் அவன் அப்போ உனக்குள்ளே போயிருக்கிற அந்த மதுபானம் அவனை அப்படியே டியூன் பண்ணி தனக்கு அது என்ன செய்யணுமோ அப்படி செய்யுது பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்பொழுது நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுமான வரி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து எபேசு சபை ஒன்றும் பரிசுத்தாவியை பெறாத கூட்டம் இல்லை ஆமேன் பரிசுத்தாவியை பெற்ற கூட்டத்துக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா பவுளுடைய ஏக்கம் என்ன நீங்கள் இன்னும் ஆவியானவரால் நிரம்பப்படணும் இன்னும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையில் ஆட்கொள்ளணும் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து எப்படி இயக்குகிறாரோ அப்படி நீங்கள் இயங்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கிற மாம்சீகம் ஒழிந்து ஆவியானவருடைய தன்மை மேலோங்கி நிற்கணும் ஆமேன் சொல்லலாமா கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற அனுபவம் நமக்கு கற்றுத் தருகிற பாடம் ஆவியில் நிறைகிற அனுபவம் ஆமேன்

மேன் உங்க உதட்டில பாடி இல்ல எங்க பாடி இருதயத்தில் பாடி அதுதான் தேவன் ஆவியானவரால் ஆவியானவரில் நிலைத்திருக்கிற அனுபவம் இருதயத்தில் பாடி சபைக்குள்ள வந்து பாடுறதோ சந்தோஷமா இருக்கும்போது போது பாடுறதோ பெரிய விஷயம் இல்லை நெருக்கத்தி நேரத்திலும் சஞ்சலத்தி நேரத்திலும் பலவிதமான உடைக்கப்பட்ட நேரத்திலும் அவரை நோக்கி பார்த்து துதிக்கிறோமே அதுதான் ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம் ஆமேன் சொல்லுங்க சிலருக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்மூத்தா போச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை வாழ்க்கை நல்ல பிளசண்டா போயிட்டு இருக்குன்னா பாட்டு தானா வரும் ஆனந்தமே அலையிலுயா பேரின்பமே பாட்டு வரும் ஆமேன் பர்ஸ் கொஞ்சம் குண்டா இருந்துச்சுன்னு பாட்டு தானா வரும் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க பர்ஸ் கொஞ்சம் குண்டா இருந்துச்சுன்னா தானா பாட்டு வரும் என் பாச தான் இருக்கு பாத்ரூம்ல கூட பாட்டு வரும் குளிக்கும் பொழுது குளிக்கும் பொழுது அவர் பாடுறாருன்னா பர்சல என்னமோ இருக்குன்னு அர்த்தம் ஆமே சிலருக்கு எல்லாம் இருந்தா ஸ்தோத்திரம் எதுவும் இல்லைன்னா பயங்கர ஆத்திரம் ஆமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க எரிஞ்சு விழுறாங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் அப்படி நீங்க அலர்ட் ஆயிடணும் சபையில் வந்து பாடுவதோ எல்லாம் இருக்கும் பொழுது பாடுவதோ ஒரு பெரிய விஷயம் அல்ல நெருக்கத்தில் உடைக்கப்பட்ட நேரத்தில் அவரை நோக்கி பாடுவது அதுதான் ஆவியில் அனுபவம் சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்தரை நானே காலத்திலும் அவர் துதி எப்பொழுதாவது என் வாயில் இருக்கும் என்று சொன்னானா எப்பொழுதும் ஆமேன் அப்ப விசுவாசினுடைய வாயில எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒன்று துதி சொல்லுங்க என்ன சொல்லுங்க துதி அதுதான் நல்லா பாடுங்க தட்டி பாடுங்க சத்தமாக பாடுங்க இங்கேருந்து ஒருத்தங்க அப்படி டிக்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கான தவிர சும்மா அதை சொல்லின்ட்டுருக்கூடாது ஆமேன் ஸ்டீம் இன்ஜின் வேகமாக ஓடுறதுக்கு இங்கேருந்து கறி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க நெருப்பில் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க அப்படிங்கிறான் அந்த நெருப்பு எடுத்து போடுறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்த சில வார்த்தை சொன்னால் அதே எதிர்பார்த்துன்னு உட்காணக்கூடாது நல்ல பாடணும் விசுவாசினுடைய வாயில துதி இருக்கணும் விசுவாசினுடைய வாயில என்ன இருக்கணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க வாயில துதி இருக்கணும் சிலர் சண்டை வந்தா சொல்லுவாங்க நல்லா வருது வாயிலன்னுவாங்க என்னுவாங்க ஆமே என்ன வரும்னு கேக்குறேன் சில கணவன்மார்கள் மனைவி திட்டு சும்மா இரு பொயிடு சில மனைவி மார் சொல்லுவாங்க போயிடு ஏன் முன்னாடி நிக்காத வாயில நல்லா வருது ஆமேன் அது என்ன தான் வாயில நல்லா வருமா தெரியலையே நம்ம வாயில வர வேண்டியது கர்த்தரை துதிக்கிற துதி அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஆமேன் ஒரு நாள் இந்த வாயில் என்னென்னமோ இருந்துச்சு கட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சு ஆமேன் பான் பராக்க இருந்துச்சு பீடி இருந்துச்சு சிகரெட் இருந்துச்சு குடி இருந்துச்சு இருந்துச்சா ஒரு மாதிரி நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் ஆமேன் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இருந்துச்சா ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு கட்ட வார்த்தை இருந்துச்சு ஒரு அம்மா சொல்கிறாங்க பாஸ்டர் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை என் வாய்க்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே நிற்க முடியாது வாயை திறந்தேன்னு வச்சுங்க பயந்து ஓடுவாங்க அவ்வளோ கட்ட வார்த்தை ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அந்த கெட்ட வார்த்தைலாம் எங்கே போய் மறந்துச்சின்னு தெரில ஆமேன் அதுதான் ஒரு ஆவியில் நிரம்புகிற ஒரு அனுபவம் ஆமேன் சொல்லுங்க பாப்போம் ஐந்து இருவதை பாருங்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஆமே ஆவியில் நிரம்புகிற அனுபவம் அதுதான் காட்டுகிறது எப்பவும் எந்த சூழ்நிலமையும் கத்திர துதிக்க கற்றுக்கொள்ளுங்க ஆமே அதுதான் தேவன் மேல் இருக்கிற வைராக்கிய வாழ்க்கையின் அனுபவத்தை காட்டுகிறது சத்தம் வராமே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே உம்மை தானே உமக்காகதான் ஆவியில் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை ஆமேன் விசுவாசிகள் எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கணும் ஆமேன் ஆவியில் நிரம்பி நீர்க்கால்கள் நீர்கால்கள் வாய்க்கால்கள் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற அனுபவம் அதுதான் உறுதி உறுதியின் விசுவாச வாழ்க்கை அது காட்டுகிறது நிரம்பி இருக்கிற அனுபவம் மட்டுமல்ல ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் எருசலேமுக்கு வந்து திரும்புறான் காந்தேக மந்திரி வீட்டுக்கு போயிட்டு அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க இப்ப இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொன்னார் போய் தெற்கு முகமாய் வருகிற அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் ரதத்துடனே ஆவியானவரால் நடத்தப்பட்ட பிலிப்பு போகிறான் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை அந்த மந்திரி வாசித்துக் கொண்டு போகிறான் இதன் அர்த்தம் தெரியுமா என்று அவன் கேட்க ஒருவன் எனக்கு விலக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டவைகளே என்று சத்தியத்தை சொல்ல தண்ணீரை பார்த்தவுடனே அவன் மனம் திரும்பினவன் விசுவாசித்தவன் சொல்கிறான் தண்ணீர் இருக்கிறதே என்ன தடை என்று கேட்கிறான் நீர் விசுவாசித்தால் தடை இல்லை என்று சொன்னவுடனே உள்ளே இறங்கி ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே ஆவியானவர் பிலிப்பவை கொண்டு போய்விட்டார் ஹலேயா அந்த மந்திரி திரும்பி திரும்பி பார்க்கிறான் நான் பிலிப்பை காணவில்லை சந்தோஷத்தோடு தன்னுடைய இடத்திற்கு போகணான் என்ன இன்றைக்கு எத்தியோப்பியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பல காரணங்களிலே ஒன்று ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு கீழ்ப்படிவோமானால் ஆவியானவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நல்ல உற்சாகமா நல்ல கையை தட்டி கைய தட்டாதவங்க கூட கைய கட்டிட்டு சும்மா உக்காந்து கூட ஆவியானவருக்கு மகிமை செலுத்த ஒரு கரகோஷம் கொடுக்கலாமே மகிமை ஆமேன் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் ரோமர் எட்டு பதினாலு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ நீங்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படணும் ஆமேன் பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படணும் ஆமே ஆவியானவரால் நடத்தப்படணும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே என்னை நடத்தும் என்ன என்ன செய்யும் நடத்துங்கப்பான்னு எழுந்துக்கணும் எழுந்துக்கும் பொழுதே கண்ணை மூடி கண்ணை தறக்கும்பொழுதே ஸ்தோத்திரம் 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 இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இரவு முழுதும் நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே இன்று முழுவதும் என்னை நடத்துங்கப்பா ஆமேன் அப்படி சொல்லி எழுந்தது பாருங்க அந்த நாள் முழுசும் உங்களுக்கு நல்லா போகும் ஆமேன் சொல்லுங்க நீங்க பாட்டுல பேன எழுந்தீங்கன்னா இன்னைக்கு எவன் மகத்துல மோடினா தெரியல நான் ஆயி பாடாத பாடு ஆமேன் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதே ஆவியானவர் என்னை நடத்தணும்னு சொல்லி பாருங்களேன் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார் ராமேன் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது கலாத்தியா நாடுகளை கடந்து பொழுதும் பொழுது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பிதினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவர்கள் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் ராமேன் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார் என்ன பண்ணினார் இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் தடைகளுக்கான பிரத்யோக காரணம் பொல்லாத பிசாசு அவன் தடைகள் பொல்லாத பிசாசு கொண்டு வருகிறான் விசுவாச குடும்பங்கள்ல தடை திருமண தடை குழந்தை பாக்கியம் என்கிற தடை கையிட்டு செய்கிற பிசினஸ்ல தடை செய்கிற கிரிய காரியங்களில் தடை கூலியை சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பையில போறது போல போயிட்டு இருக்குது தடைகள் பொல்லாத பிசாசு தடைகளை உங்களுக்கு உண்டு பண்ணலாம் ஆமே தடைகளுக்கான காரணம் பிசாசு ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார் அவர் தடைகளை நீக்குவார் தடைகளுக்கான இன்னொரு காரணம் மனுஷன் யாருங்க மனுஷனே தடை பண்ணுவான் சில நேரத்தில் ஜீசஸ் ஜீசஸ்கிட்ட சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்தாங்க அவரை தொட்டு ஆசிர்வதிக்கணும் உடனே எங்க கூட இருக்கிற சீஷர்கள் போ போன தூர போ தள்ளி போ அதட்டினார்களாம் என்ன பண்ணாங்களாம் ஏசு பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார் வெரி குட் வெரி குட் என் மேல உங்களுக்கு எவ்வளோ காஞ்ச எவ்வளோ ஆக்கிற வண்டர்ஃபுல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா ஏசு விசனப்பட்டு ஏசு விசனப்பட்டு அவங்கள பார்த்து அவங்களை தடை பண்ணாதீங்க சின்ன பிள்ளைங்களை தடை பண்ணாதீங்க விடுங்க அவங்கள விடுங்க தேவனுடைய ராட்சியம் சொல்லி அவங்களை கூப்பிட்டு அணைத்து கொண்டு அவர்கள் மேல கைய வச்சு ஆசீர்வதிச்சார் அவங்கள அவங்களை தடை பண்ணாதீங்க நீ ஒருவனும் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் யாரையும் தடை பண்ணாதீர்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்துல எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் மையத்தில் கொண்டு போய் போட்டால் நலமா இருக்கும் ஆமேன் சத்தம் சொல்லுங்க தடைகளை பொல்லாத பிசாசு கொண்டு வர்றது மட்டும் இல்லை மனுஷனும் கொண்டு வருவான் அவன் ஆனால் சோர்ந்து போவாதீங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் கத்தர் ஆமேன் சொல்லுங்க சிட்லாப்பாக்கத்தில் ஒரு ஒரே கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கொடியெல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ஒரே காலவரம் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் ஒரு விசுவாசம் மட்டும் உள்ளத்தில் இருக்க தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் இங்கே பாருங்க ஆவியானவர் தடை பண்ணினாராம் அமேன் சில நேரத்தில் ஆவியானவர் தடை பண்ணுவார் சில நன்மைக்காக சத்தமா அல்லே சொல்லாமா ஒரு நன்மை நீவுகளுக்காக கையை உயர்த்தே சொல்லுங்க ஹலே லூயா தேவ ஆவியானவர் நம்முடைய கிருபையின் ஈவுகளுக்காக சில நேரத்தில் ஆவியானவர் தடை பண்ணுவார் அது முற்றிலும் நன்மைக்கு நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே ஆவியானவர் தடைகள் எப்பொழுதும் நன்மையாகவே முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் மாவியானவரேருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் மாவியானவரேருப்பம் இல்லாத இடங்களுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய சஞ்சலமா இருந்துச்சு வேதனையா இருந்துச்சு தடைகளை பொல்லாத பிசாசு கொண்டு வந்து சஞ்சலப்படுத்துகிறானோ என்று சில அலசடிப்புகள் உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருந்தது இந்த வசனத்தை வாசித்தேன் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்ட போக ஒட்டாதி ஆமேன் சொல்லாம பென் சொல்லுங்க ஜானதன் கேனடா போயிருக்கணும் பிரைஸிக்கும் பெண்ணுக்கும் விசா வந்துருச்சு நம்ம பொடியன் ஜானத்தனுக்கு விசா வரல ஆமேன் எனக்கு அது ரொம்ப வசனமாக இருந்துச்சு அண்டவரே சீக்கிரமாக அந்த விசா கிடைக்க உதவி செய்யுங்கப்பான் பிறகு அந்த குறிப்பிட்ட நாளில் போக முடியல பெண் மட்டுந்தான் போக வேண்டியதாக இருந்துச்சு ரெண்டு பேருடைய டிக்கெட்டை மேனேஜ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு பெண் புறப்படணும் போன வாரம் நம்ம ஜம் பண்ணோம் ஆமேன் ஆனால் மண்டே சண்டேவே அவருக்கு ஐ இன்ஃபெக்ஷன் தடைப்பட்டுச்சு உள்ளத்துல ரொம்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு தெய்வ சமூகத்தில் செபித்த ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய சித்தத்தின் படி நடத்துவீராக சத்தம் வராமேன்னு சொல்லுங்க சில நேரங்களிலே சில நன்மையான ஈவுகள் ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் நன்மைக்காகவே நல்ல ஒரு பெரிய கரங்களை தட்டி ஆமேன் ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது சத்தமர ஆமே சொல்லலாமா உறுதியான விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி ஆமேன் நம்பர் இரண்டாவது வாழ்க்கை என்ன சொன்னேன் உற்சாகமான விசுவாச வாழ்க்கை லைஃப் பதினேழு எட்டுல நான் வாசிக்கிறேன் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போலிருப்பான் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல இருப்பான் ஆமேன் பச்சை என்று இருக்கிற மரத்தை பார்க்கும் பொழுது பச்சை பசேர் இருக்கிற மரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசை வரும் ஆமேன் அது பச்சை பசேர்ந்து இருக்கிற அடர்ந்த மரம் எதை காட்டுகிறது அதனுடைய ஆரோக்கியத்தையும் அழகையும் காட்டுகிறது காட்டுதா இல்லையா அந்த மரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கு எவ்வளவு பசுமையா அழகா இருக்கு ஹேலியா மரத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் வருகிறது பாருங்கள் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல இருப்பான் நீங்கள் மற்றவர்கள் உங்களை காணும்பொழுது நீங்கள் அவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் சத்தமராம சொல்லலாமா இதெல்லாம் கர்த்தர் யாருக்கு செய்கிறாராம் கர்த்தரை நம்புகிற மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இலை இலை இருக்கிற இலை உதிராதிருக்கிற மரம் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இது நம்முடைய உற்சாக வாழ்க்கையை காட்டுகிறது நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் இருக்க கத்தர் விரும்புகிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும் மாதிரி ஒன்று தசலோனிக்கேர் ஒன்று ஏழு சொல்கிறது இவ்விதமாய் மகதோனியாவிலும் அகயாவிலும் உள்ள மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரிகள் ஆனீர்கள் ஆமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் மாதிரி ஆணி மாதிரிகள் ஆனீர்கள் நீங்கள் ஒரு மாதிரிகள் ஆனீர்கள் என்று ஒருவரும் உங்களை சொல்லக்கூடாது நீங்கள் மாதிரிகளாக இருக்கணும் ஆமேன் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் மாதிரிகள் யூ மஸ்ட் பி குட் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ் நீங்கள் மாதிரிகளாயி நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நான் சொன்னேன் அந்த பசுமையான அந்த மரம் அழகையும் ஆரோக்கியத்தையும் காட்டுகிறது அவன் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எதை வருகிறதை காணாமல் யோபு சொல்றாரு பாருங்க முப்பது முப்பது யோபு முப்பது முப்பது என்ன சொல்றாரு என் தோல் என் மேல் கருத்து போயிற்று என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று மை ஸ்கின் இஸ் பிளாக் பிளாக் அப்பான் மீ அண்ட் மை போன்ஸ் ஆர் பேர்ன் வித் ஹீட் உஷ்ணத்தினுடைய விளைவை சொல்றார் பாருங்க வெயிலினுடைய கஷ்டம் உஷ்ணத்தினுடைய கஷ்டம் அதனால தான் யாருமே வெயில விரும்ப மாட்டோம் உஷ்ணத்தை விரும்ப மாட்டோம் ஆமாவா என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க ரொம்ப வெயில போனா ஒரு ஏதாவது ஒன்று தலையில எடுத்து வச்சுக்கிறோம் வெயில் படாம இருக்கணும் ஆமாவா அதான் அவர் சொல்றார் வெயில் என் மேல் பட்டதுனால் உஷ்ணம் என் மேல் பட்டதுனால் என் தோல் கருத்து போயிற்று என் தோல் எப்படி போயிற்று சூலமத்தி சொல்றா நான் கருப்பா இருக்கிறேன்னு பார்க்காதீங்க என்னுடைய கூட பிறந்த சகோதரர்களை என்னை ஆடு மேய்க்கிறதுக்கு வெயிலுக்கு அனுப்பிட்டாங்க ஆமேன் தான் நான் கருப்பா இருக்கிறேன் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அல்ல இல்லையா என்ன பாசிட்டிவ் வேர்டு பாருங்க ஆமேன் நான் கருப்பா இருந்தாலும் ஆ நான் கருப்பாக இருக்கிறேன்னு மூளையில் உட்காந்துன்னு அழுதுன்னுல ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஆமாம் ஒருத்தன் ரூபா நோட்டு பார்த்து சொன்னாங்க நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பேப்பர் அப்படினானா யுவர் ஆஃப்டர் ஆல் யூஆர் பேப்பர் அப்போ இந்த ரூபா நோட் சொல்லிட்டான் ஏஎஸ் அஃப் ஐம் ஆயிமா பேப்பர் பட் ஐ ஹேவன் சீன் டஸ்ட்பின் இன் மை லைஃப் நான் ஒரு நாள் டஸ்ட்பின் பக்கமே போனது இல்லை நிச்சான் இல்லை லோயா தட்ஸ் த குட் ஆட்டிடியூடு இல்லையா உங்களை பார்த்து மருத்துவ என்னவனா சொல்லலாம் நீ ஒரு சாதாரண ஆள்னு சொல்லலாம் ஆமா நான் சாதாரண ஆள் தான் ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என் தோல் கருத்து போயிற்று என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று அவன் அப்ப உஷ்ணம் அப்படியே உருக்கிடும் ஆளை அப்படிதானா மற்ற இருபதாம் அதிகாரி வீட்டுக்கு போய் வாசி பாருங்கள் இப்போ என்னை முகத்தை பாருங்கள் ஒருவன் ஒரு ஒரு எஜமானன் வேலைக்கு தன்னுடைய திராட்சை தோட்டத்தின் வேலை வேலைக்கு அமர்த்துவதற்கு காலமே புறப்படுகிறான் பார்த்து சொல்கிறான் நீங்கள் வேலைக்கு போங்க என் தோட்டத்துக்கு போங்க வேலை செய்யுங்க உங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பேன்றான் அப்புறம் சில மணி நேரம் கழித்து மூன்று மணி நேரம் கழித்து திரும்பி போகிறான் சும்மா இருக்கிறவங்கள பார்க்குறான் ஏன் சும்மா இருக்கிறீங்க என் தோட்டத்துக்கு போங்க வேலை செய்யுங்க உங்களுக்கு நியாயமான படி கூலி கொடுப்பேன்றான் அடுத்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து திரும்பி போகிறான் சும்மா இருக்கிறவங்கள பார்த்து ஏன் சும்மா இருக்கிறீங்க போங்க என் தோட்டத்துக்கு போங்க வேலை போய்ங்க பதினோரா மணி வேலை த லாஸ்டா பதினோராம் மணி வேலைக்கு போய் இங்க ஏன் சும்மா அவங்க கேக்குறான் எங்களுக்கு யாருமே வேலை விடல காலையில இருந்து போங்க என் தோட்டத்துக்கு போங்க நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் ஆமேன் சொல்லுங்க காலமே ஏழு மணிக்கு இங்க ரோட் ஜங்ஷனுக்கு போனீங்கன்னா ஜே ஜே ஜேன்னு ஆளுங்க இருப்பாங்க ஆமேன் என்னன்னு பார்த்தா அங்கங்க வந்து வந்து பஞ்சு பஞ்சு ஆள் இழுத்துன்னு போயிடுவாங்க வேலை செய்யறதுக்கு ஆமேன் ஒன்னும் பார்த்ததே இல்லையோ அப்போ ஆட்கள் வந்து கூப்பிட்டு போவாங்க அவங்கள வேலைக்கு அப்படிதான் நிறைய பேர் சும்மா இருந்தவங்கள பார்த்து அவங்களையும் வேலைக்கு அனுப்புகிறான் அப்புறம் வேலை இல்லாமல் முடிச்ச உடனே பிந்தி இருந்து சம்பளத்தை கொடுங்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறான் அப்போ பிந்தி வந்தவங்க ஒன் ஒரு பணம் வாங்குறாங்க அப்போ முந்தி வந்தவங்க என்ன தான் வாங்குறாங்கன்னு எட்டி பார்த்தா ஒரு பணம் பிந்தி வந்தவங்களுக்கே ஒரு பணம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு பணம் ஆமேன்

நீங்க சொல்லாத எனக்கு பயங்கர கஷ்டம் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த இவர்களுக்கு எங்களை சமமாக்கிட்டேன்னு முறுமுறுத்தார்கள் வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டோம் காலையில இருந்து கஷ்டப்பட்டோம் உஷ்ணத்தை பொறுத்து வேலை செஞ்சோம் எங்களுக்கு போய் இப்படி சமமாக்கிட்டீங்களே ஈக்குவல் பண்ணி விட்டீங்களே ஆனா நமக்கு எந்த உஷ்ணமா இல்ல நம்ம பாட்டுல சில்லு ரைட் பகலின் கஷ்டம் வெயிலின் உஷ்ணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கடிகள் ஆனால் இலை பச்சையாயிருக்கிற மரத்தை போல இருப்பான் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவசனத்தை வாசித்துப் பாருங்கள் மல்கியா நான்கு ரெண்டு ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன சூரியன் உதிக்கும் சத்தமா சொல்லுங்க நீதியின் சூரியனா உதய சூரியனா நீங்கள் சிரித்தால் நான் பொறுப்பல்ல ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் சத்தமாமே சொல்லாம அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமாம் ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் வே

ால் மூடுவார் உன்னதமானவரின் உயர் மறைவியில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே அவர் இன்னே அன்னை கலம்பக வேதம் சிறகுகளால் மூடுவா சத்தமா சிறகுகளால் மூடுவா ஹalleluya அவர் சட்டைகளின் கீழ் ஆமென் சொல்லமா அவர் சட்டையின் கீழ் நாக்கு அடிபறாங்க ஒரு வீட்டில் ஒரு வீட்டுக்கு செப்பு கொடுத்துட்டு போனால் அந்த அம்மா வாயே பார்த்துருந்தேன் அவ சேட்டையின் கேழாடை காலம் அது சேட்டை இல்லம்மா செட்டை ஆமேன் சொல்லுங்க என்ன பாச இப்படி எல்லாம் மிமிக்ரி பண்ணுறீங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்துறது என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு பாருங்க அதன் செட்டகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் சொல்லலாமா நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறத அவருடைய வீட்டிலே நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் அழகானவர்களாகவும் மாற்றுகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தினுடைய எட்டாம் வசனம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் ஆமேன் நானோ தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன் பச்சையான ஒளிவ மரம் ஹலோ ஒளிவ மரம் என்பது சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சமாதானத்திற்கும் அடையாளமான ஒன்று ஆமேன் அங்காய்த்து ஒரு காகத்தை வெளியே தூக்கி விட்டான் போயிட்டு நல்ல செய்தி இருக்கான்னு பார்த்துட்டு வானு அந்த காகமோ நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டிய காகமோ போக்குவரத்துமாயிருந்து இவனுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆமேன் பிறகு ஒரு திறந்து ஒரு புறாவை வெளியே விட்டா புறா போயிட்டு உள்ள கால் பதிப்பதற்கு இடம் இல்லாமல் திரும்பியும் வந்துருச்சு புறா ஆமேன் திரும்பிய ஒரு வாழம் கழிச்சு விட்டா போன புறா வாயிலே ஒரு ஒளிவ நுனியை கொத்தி கொண்டு வந்தது அறிந்து கொண்டான் தண்ணீர் வற்றி கொண்டிருக்கிறது ஆமேன் சொல்லுங்க ஒளிவம் மரம் என்பது ஆரோக்கியத்திற்கு சமாதானத்திற்கு அடையாளமான ஒன்று ஓசியா பதினான்கு ஆறிலை பாருங்கள் ஓசிய பதினாலு ஆறு அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒளிவமரத்தினுடைய அலங்காரத்தை அவருடைய வீட்டிலே உங்களை ஆரோக்கியமானவர்களும் அழகானவர்களுமாய் கர்த்தர் மாற்றுகிறாராம் எத்தனை பெரிய ஆச்சரியம் அலுவயா அது உற்சாகம் உள்ள விசுவாச வாழ்க்கையை காட்டுகிறது ஆமே மூன்றாவது என்ன சொன்னேன் உணர்வுள்ள வாழ்க்கை சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க உணர்வுள்ள வாழ்க்கை என்ன வாழ்க்கை பதினேழு எட்டிலே மீதி பகுதியை வாசிக்கிறேன் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போலிருப்பா மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம் சத்தமா வாயத்திரன் சொல்லுங்க தப்பாமல் கனி கொடுக்கிற மரம் அந்தந்த சீசன்ல அந்தந்த கரெக்டாக கொடுத்துரும் ஒரு மரம் முழுவதும் கனிகளால் நிறைஞ்சிருக்கு வச்சுங்களேன் ஆமேன் ஒரு மரம் முழுவதும் கனிகளால் நிறைந்திருக்கிறது என்றால் அந்த மரத்தை பார்க்கும் பொழுதே கண்ணை பறிக்கிற ஒரு அனுபவம் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க அந்த மரத்தை பார்க்கும் பொழுதே கண்ணை பறிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு முன்பதாக தென்படுகிறது கனி நிறைந்த வாழ்க்கை விசுவாசினுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் ஆமேன் நாம் கனி நிறைந்தவர்களா இருக்கணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் கனி நிறைஞ்சவங்களா இருக்கணும் கனி இருக்க மரத்தை பார்த்த உடனே சொல்றேன் இந்த தென்னை மரம் இந்த தேங்காய் நல்ல ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றோமா ஆமேன்னு சொல்லுங்க இந்த தென்னை மரம் நல்ல ஸ்வீட் இது அந்தமான் தென்னை மரம் என்ன மரம் ஆமா அந்தமான் பெரியமானா இருக்கும் பெரிய தேங்காய் பெரிய பானை அதில் வே குடித்தா எவ்வளோ டேஸ்ட் என்றைக்கா யோசித்தீங்கன்னா இந்த தண்ணி எங்கிறது இதுக்கு மேலே வந்துச்சின்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்து பூமியில் கொண்டு போய் அந்த பெரிய ஸ்டெம் வழியாக கொண்டு போய் அந்த ஸ்டெம் நடுவில் ஒரு ஃபில்டர் வச்சு அந்த ஃபில்டர் வழி அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி அவன் புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்த்து இந்த தண்ணி மேலே போய் அதை ஒரு பானையில் ரொப்பி உங்களுக்கு நீங்களும் நானும் வெயிலில் நல்லா குடிக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார் அல்லே லோயா இதை என்னைக்காவது யோசிச்சிருக்குமா வெட்டிருக்கோம் வெட்டும் போது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கனி நிறைந்த ஒரு அனுபவம் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஜீவியத்தை அது காட்டுகிறது மரத்துக்கு முன்பதாக போடப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அடைமொழியை பாருங்கள் மழை தாட்சியான வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போலிருப்பான் விசுவாசினா கனி கொடுக்கணும் ஆகவே தான் சொன்னேன் அது உணர்வுள்ள விசுவாச வாழ்க்கை ஆமேன் உணர்வுள்ள விசுவாச வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும் உணர்வு இருக்கணும் என்னை கர்த்தர் வைத்திருப்பதற்குரிய நோக்கமே நான் கனி கொடுப்பதற்காக ஆமேன் சொல்லுங்க கனி கொடுக்கணும் அந்த உணர்வு இருக்கணும் ஒரு நாள் இயேசுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு இயேசு ரொம்ப பசியா இருந்தார் இயேசு தூங்குனார் அப்படின்னு வெரி ஃபியூ பிளேசஸ்ல தான் பார்க்க முடியும் காசுபிள் புக்ல மேன் மற்ற இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் வசனத்தில் இலைகள் உள்ள அத்திமரத்தை கண்டு கிட்ட போய் கனிகளை தேடின பொழுது கனியே காணும் இனி ஒரு காலம் கூடாது சொன்ன அடுத்த நிமிஷமே பட்டு போயிடு ஆமேன் இலை நிறைய இருக்கு ஆனா கனி இல்லை மூணு பத்து சொல்கிறது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அக்கினியில் போடப்படும் நாம் கனி கொடுக்கிறவர்களாக நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது சத்தமா சொல்லுங்க நான் தவறாம சர்ச்சுக்கு வரேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரேன் கொடுக்க சும்மா சர்ச்சுக்கு வர்றதுனால கனி கொடுக்க முடியாது நான் தசம பாகம் கொடுக்கிறேன் காணிக்கலாம் கொடுக்கிறேன் அதனால நான் கனி கொடுத்துட முடியுமா அல்ல தேவ சத்தியத்தை உளமாற கேட்டு இருதயமாகிய பொக்கிஷத்திலே நீங்கள் அதை காத்து அதற்கு கீழ்படிவதுதான் நீங்கள் கனி உள்ள ஜீவியத்தினுடைய அடையாளமாய் இருப்பீர்கள் சொல்லுங்க நாம் கனி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது உன்னத பாட்டு ரெண்டு மூன்று உன்னத பாட்டு நான்கு பதினாறு இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள் என்னே என்னுடைய தோட்டத்தில் வந்து தமது நல்ல கனிகளை புசிப்பாராக மனவாட்டி சூலமித்தி மனவாளனை அழைப்பது போல அழைக்க முடியுமா நீர் தமது நல்ல கனிகளை புசிக்கும்படி நீர் வாரும் என்று சொல்ல முடியுமா யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து ஏழு எட்டு ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் என்னை நிலைத்திருங்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீஷதா இருப்பீர்கள் அல்லா ஆமேன் இந்த காலை வேலையில் தேவ சமூகத்தில் தேவ சன்னிதானத்தில் தகப்பனே என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் உமக்கு உகர்ந்த வாழ்க்கை வாழணுமே எழுமி நிற்போமா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா எழுமி நிற்போம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்வதற்கு முன்பதாக தகப்பனே என்னை படைக்கிறேன் என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தருடைய பந்தி என்பது ஒரு சடங்கா சாரம் அல்ல மாதத்திற்கு ஒரு நாள் இதை செய்துதான் போனா உள்ளபடி சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் நாம் கை கொள்ள வேண்டிய ஒன்று கர்த்தருடைய பந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கூட இந்த கர்த்தருடைய பந்தி இருந்தால் அது ஆசீர்வாதம் தான் ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ளே ஆண்டவராக பாடு மரணங்கள் எனக்காக அவர் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து மீண்டும் வரப்போகிறார் இந்த நினைவு இந்த எண்ணம் இந்த சிந்தை நமக்குள்ளே எப்போது இருந்துகிட்டே இருக்கணும் அவருடைய சரீரம் உங்களுக்காக எனக்காக பிக்கப்பட்டது கிழிக்கப்பட்டது மாம்ச திரையை கிழித்தார் என்று வேதம் சொல்கிறது மகா பரிசுத்தின் திரைசீலை இரண்டாக கிழிந்ததனுடைய அடையாளம் பிரதான ஆசாரியர் மகா பிரதான ஆசாரியர் அவர் தன்னுடைய சரீரத்தை கிழித்தார் யாருக்காக எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார் யாருக்காக நாம் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உறுதியுள்ள விசுவாச வாழ்க்கையை உற்சாகமுள்ள விசுவாச வாழ்க்கையை உணர்வுள்ள விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவைக்கு திருப்பத்தக்கதாக ஒரு கருவியாக உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரே ஒப்பு கொடுக்கலாமா அவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போமா விசுவாசி பச்சை பசேல் என்று கனி நிறைந்த ஒரு மரத்திற்கு அடையாளமாய் பேசப்படுகிற விசுவாசியாக நான் ஏன் இருக்கக்கூடாது கனிகள் தேடி கனிகள் இல்லாத பொழுது ஏமாந்து வெறுமையாய் திரும்பின ஒரு மரமாக நான் இயேசுவை அனுப்பக்கூடாது தமது நல்ல கனிகளை வந்து புசிப்பாராக என்று மனவாட்டி அழைத்தது போல தேவனே என்னை படைக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா அவர்தாமை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்றார் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இது என்னுடைய